பிரைஸ் த லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வேத வினாவிடை எபிசோட் 9 நீதிமொழிகளிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன. விடை கண்டுபிடியுங்கள், பார்க்கலாம். கேள்வி எண் 1. பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறவன் யார்? ஆப்ஷன் ஏ, கோல் சொல்லுகிறவன். ஆப்ஷன் பி, பேலியாளின் மகன். ஆப்ஷன் சி, கொடுமையானவன். ஆப்ஷன் டி, மாறுபாடானவன். சரியான விடை ஆப்ஷன் ஏ, கோல் சொல்லுகிறவன். வசன இருப்பிடம் நீதிமொழிகள் 16:28 வசனத்தின் பின்பாகம். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். கேள்வி எண் 2. இருதயத்தை பூரிப்பாக்குவது எது? ஆப்ஷன் ஏ, பொருளாசை. ஆப்ஷன் பி, புத்திமதி. ஆப்ஷன் சி, கண்களின் ஒளி. ஆப்ஷன் டி, மூடத்தனம். சரியான விடை ஆப்ஷன் சி, கண்களின் ஒளி. வசன இருப்பிடம் நீதிமொழிகள் 15:30 வசனம். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். கேள்வி எண் 3. எது நித்திய விருந்து? ஆப்ஷன் ஏ, நற்புத்தி. ஆப்ஷன் பி, மனரம்மியம். ஆப்ஷன் சி, மன மகிழ்ச்சி. ஆப்ஷன் டி, சொஸ்த மனம். சரியான விடை ஆப்ஷன் பி, மனரம்மியம். வசன இருப்பிடம் நீதிமொழிகள் 15:15 வசனம். சிறுமைப்பட்டவனுடைய நாட்களெல்லாம் தீங்குள்ளவைகள், மனரம்மியமோ நித்திய விருந்து. கேள்வி எண் 4. எது எலும்புருக்கி? ஆப்ஷன் ஏ, பாவம். ஆப்ஷன் பி, பெருமை. ஆப்ஷன் சி, அநீதி. ஆப்ஷன் டி, பொறாமை. சரியான விடை ஆப்ஷன் டி, பொறாமை. வசன இருப்பிடம் நீதிமொழிகள் 14:30 வசனம். சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி. கேள்வி எண் 5. சண்டையை அமர்த்துகிறவன் யார்? ஆப்ஷன் ஏ, நீடிய சாந்தமுள்ளவன். ஆப்ஷன் பி, ஞானமுள்ளவன். ஆப்ஷன் சி, புத்திமான். ஆப்ஷன் டி, விவேகி. சரியான விடை ஆப்ஷன் ஏ, நீடிய சாந்தமுள்ளவன். வசன இருப்பிடம் நீதிமொழிகள் 15:18 வசனம். கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.